அப்படி பேச கூடாது. அடே எங்க இருக்கீங்க? அடே அப்செட் இல்ல கோலோல குத்துக்கணும் வாரே. ஓ ஏட காமாலி, சாரி கோமாலி கிங்ஸ் பாட்டது கொஞ்சம் சரியா 45 நிமிஷம் தான் ஆபரேஷன். ஓகே ஹாய் ஹலோ வணக்கம் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். ஓகே என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இங்கே பேசப்படுறது கூட. ஆக்சுவலாக வந்து இப்போ ஸ்ரீலங்காவிலேருந்து ஒரு மிகப்பெரிய சென்சேஷனாக மாறிட்டீங்க நீங்கள். ஸோ தமிழ் இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரைக்கும், அதாவது தமிழ் இண்டஸ்ட்ரினா ஸ்ரீலங்கன் தமிழ் இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரைக்கும் இதுவரை நான் பண்ணியிருக்கோம், ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கோம், இல்லை நான் வந்து வேறு ஏதாவது பாட்டு பண்ணுவோம். பட் இந்த மாதிரி ஃபுல் லென்த் மூவி வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டே இருந்தோம். பட் இதையும் தாண்டி நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. நம்ம 40 இயர்ஸுக்கு அப்புறம் இந்த மாதிரி படம் வருது அப்படின்றது நிறைய பேர் கிரிட்டிசைஸ்லாம் பண்ணியிருக்காங்க. ஏ இங்கே பாருங்க, நம்ம ஏற்கனவே பண்ணியிருக்கோம், இங்கே பாருங்க செம்மங்க அப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி கிரிட்டிசைஸ்க்கு நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? இல்லை இல்லை, அதாவது 40 வருஷம்னு நாங்கள் குறிப்பிட்றது வந்து 40 வருஷத்துக்கு முதல் 76ல் கோமாளிகள் வந்து வர்த்தக ரீதியாக வந்து இலங்கையில் இதுவரைக்கும் பெரிய ஹிட்டான படம் கோமாளிகள். அதுக்கு பிறகு இவ்வளவு பிரம்மாண்டமாக இவ்வளவு திரையரங்குகளில் இந்திய தமிழ் இந்திய சினிமாவுக்கு நேருக்கு நேர் போட்டியாக இறங்குற முதல் படம் கோமாளி கிங்ஸ் தான். அதை மறுக்கிறதுக்கு இல்லை. ஓகே, ஸோ அதைத்தான் நாங்கள் மீன் பண்ணோம். அதை பல பேர் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கோவிச்சுக்கிட்டாங்க. ஆனால் அத்தனை சினிமா, அதாவது இதுவரைக்கும் சினிமா ட்ரை பண்ண எல்லாரையும் நாங்கள் கௌரவிக்கிறோம், மதிக்கிறோம். பட் 40 வருஷத்துக்கு அப்புறம் இவ்வளவு லார்ஜ் ஸ்கேலில் வர திரைப்படம் கோமாளி கிங்ஸ் தான்ன்றதுல வந்து எது யாருக்குமே மறுப்பு இருக்க முடியாது. ஓகே, அதாவது வந்து ஐலண்ட் வைல்ல இவ்வளவு பெருசா ரிலீஸ் ஆகுது, இவ்வளவு பெருசா ஒரு தமிழ் ஸ்ரீலங்கன் தமிழ் படம் வரவே இல்லை. இவ்வளவு நோனா இவ்வளவு சிவாஜி படத்துல எங்கெல்லாம் ரஜினிகாந்த் போறாரோ உங்க ப்ராஜெக்டோட வேலை எவ்வளவு அப்படின்னு கேட்பாங்களே. ஸோ உங்க படத்தோட முழு பட்ஜெட் எவ்வளவு அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆக்சுவலா இவ்வளவு பெரிய பட்ஜெட்ல வந்து படம் வரப்போதா அப்படின்னு? பெரிய பட்ஜெட் அப்படி சங்கர் ரேஞ்சுக்கெல்லாம் இல்லை. நாங்கள் வந்து ஒரு 3 கோடியில் இந்த படம் பண்ணியிருக்கோம். 3 கோடியா? கோலிஸ்கோட படமே மொத்தமாகவே 60 லட்சம் ரூபா தான். அது இந்தியாவில். எஸ், ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம வந்து ஒரு பெரிய படம் தான். ஆ, இலங்கை ஸ்டாண்டர்ட்ஸ் படி பெரிய படம். ஓகே, சூப்பர். ஸோ இந்த படத்தில் வந்து இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஸ்ரீலங்காவில் இருக்கிற தமிழ் மூவி இண்டஸ்ட்ரி எந்த லெவலுக்கு போகும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்லை, அதாவது நான் இந்த படம் வந்து ஒரு ஜன்னலா அல்லது ஒரு கதவாக இருக்கும்னு தான் நம்புகிறேன். ஸ்ரீலங்கன் தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு ஜன்னலாக ஒரு கதவாக இது அமையணும், பல பேருக்கு கதவு துறக்கப்படணும், பல இளைஞர்கள் உங்களை மாதிரி சினிமாவில் வரணும் நடிக்கணும் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு கதவாக இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். ஸோ கோமாளி கிங்ஸ் இப்போ யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ண முடியும், அடுத்தது வந்து நாங்கள் பார்ட் 2 பண்ணுறோம் அப்படின்றாங்க. ஓடின படம் ஓடாத படம் யூடியூப்பில் கூட ரிலீஸ் ஆகாத படத்துக்குலாம் பார்ட் 2 பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து கோமாளி கிங்ஸ் பார்ட் 2 பண்ணுவீங்களா இல்லையா? ஐடியா இருக்குன்னு சொல்ல மாட்டேன், இல்லை இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஓகே, அதுங்க தான் இருக்கு படம் ஓடுறது பொறுத்து. அப்படியும் இல்லை, பார்ட் 2 செய்கிற ஐடியா இருக்குது. கோமாளி கிங்ஸ் பார்ட் 2 அப்படிங்கிற ஐடியா ஆரம்பத்தில் இருந்தே இருந்தது. ஸோ மேபி. ஓகே, ஸோ இப்போ வந்து நீங்கள் பார்க்கும்போது லைட்டாக அப்படியே நம்ம தலை அஜித்குமார் மாதிரி சால்ட் அண்ட் பெப்பர் லுக்லேயே இருக்கீங்களே, ஒருவேளை அவரை வச்சு வேறு லெவலாக ரெஃபரன்ஸ்லாம் வச்சு நீங்கள் இதாக பண்ணீங்களா, இல்லை தானாகவே தான் வெள்ளதடி வளர்வு பாஸ் டை அடிச்சாலும் வளருது அப்படின்னு எல்லாருக்கும் நல்ல ஸ்கோர் கிடைக்கும். இதுல ஸ்பெஷலா வந்து ராஜகணேசன் சார் வந்து ரொம்ப எல்லாரையும் எல்லா கேரக்டர்ஸையும் எல்லாரும் லவ் பண்ணுவாங்க. ஸ்பெஷலா ராஜகணேசன் சார் பிசினஸ் கிளாஸ்ல நல்லா காலை விரிச்சு இருக்கலாம். அப்புறம் கமல்ராஜ் பாலகிருஷ்ணன், ஹுசைன் பாபா கவுண்ட்ரியில விவான விட்டு கீழே இறங்கி புல்லால் உண்டுவாய் சிவாவுக்கு. அப்புறம் பாபத் பாபாவை நடிச்சிருக்கிற ராஜ கஜன் கணேசன், ஈவன் தர்ஷன் தர்மராஜ், எல்லாட்ட கேரக்டர்ஸும் ரொம்ப பேசப்படும். ஓகே, ஸோ இந்த படம் வந்து நம்ம வந்து காமெடி ஜானரில் பண்ணலாம் அப்படின்ற ஐடியா உங்களுக்கு எப்போ வந்துச்சு? ஆக்சுவலாக அதான் நான் வந்து நுனின்னு ஒரு சீரியஸான ஸ்கிரிப்ட் தான் எழுதிக்கிட்டு இருந்தேன். அதுக்கு ப்ரொடியூசர்ஸ் தேடி போயிட்டுருக்கிற நேரம் சில காமெடியான கேரக்டர்ஸை சந்திக்க வேண்டிய கட்டாயம், அதில் கடுப்பாயிட்டேன். அதில் கடுப்பானனால நான் அவங்கள நையாண்டி பண்ணி 2 ஷார்ட் ஃபிலிம் எழுதினேன். அந்த 2 ஷார்ட் ஃபிலிம் எழுதுனனால எனக்கு ஓ எனக்கு பிளாக் காமெடி வருதே அப்படின்னு எனக்கு தெரிய வந்துச்சு. தென் ஐ வென்ட் இன்டு காமெடி. நல்லவேளை நீங்கள் இந்த படத்து நையாண்டின்னு பேர் வைக்கல, டவுன்ஸ் படம் நான் வந்துருக்கோம். சரி ஓகே, இப்போ ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி வந்து ப்ரொடியூசர் ஸ்ரீலங்காவில் இருக்கிறவங்க வந்து தமிழ் படம் அதையும் ப்ரொடியூஸ் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்கிறது நீங்கள் ஏதாவது கோரிக்கை வைக்கிறீங்களா? பிகாஸ் வந்து நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு அதை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு எனக்கு தெரியுது, எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா வந்து ஸ்ரீலங்காவில் வந்து ஃபஸ்ட் டைமாக, அதாவது நீங்கள் இவ்வளோ பெரிய லாஸ்ட் ஸ்கேல ஆஃப்டர் 40 இயர்ஸ் ஒரு படம் ரிலீஸ் பண்ணுறது வந்து கொஞ்சம் ஒரு கஷ்டமான விஷயம் தான். ஏன்னா யாருமே வந்து அது டக்குன்னு வந்து டைஜஸ்ட் பண்ணிக்க மாட்டாங்க. இப்போ தமிழ் படம் ஸ்ரீலங்கா படம் அப்படி இதெல்லாம் போய் பார்க்கணும் அப்படின்னு யோசிப்பாங்க. ஸோ அப்படி யோசிக்கிறவங்களுக்கு இல்லைனா அப்படி அந்த படம் அந்த மாதிரி படங்களை ப்ரொடியூஸ் பண்ண நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லாது? இல்லை, அந்த யோசனை அந்த அப்படி இருந்த மென்டாலிட்டி எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி தான் கோமாளி கிங்ஸ்னு நான் நம்புகிறேன். சூப்பர். அதாவது அது அந்த ஒரு ஐடியாவே தூக்கி எறிஞ்சிருங்க. அதாவது இனிமே வந்து இதை
அதாவது இந்திய சினிமாவுக்கு கம்பேர் பண்ணாதீங்க பண்ணாதீங்கன்னு சொல்கிறது போய் வேலை. கம்பேர் பண்ணி தான் ரசிகர்கள் பார்ப்பாங்க, அதை தடுக்க முடியாது. 40 வருஷமாக அங்கே படங்களை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ கம்பேர் பண்ணுவாங்க, கம்பேர் பண்ணுங்கள், தட்ஸ் ஓகே. அதான் நான் எப்பயும் சொல்கிற மாதிரி இந்தியா படம், இந்தியா வந்து எங்களுக்கு மூத்தாண்ணன், அவங்களுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்குது, நாங்கள் தம்பி எங்களுக்குன்னு தனித்துவம் இருக்குது. அது வந்து நாங்கள் இந்த படத்தில் கொடுத்துருக்கோம். இதுக்கப்புறம் இலங்கை படம் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு பேச மாட்டாங்க, அது அதை முடிச்சிருவோம். ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து நம்ம ஸ்ரீலங்கன் டோட்டலாக ஒரு ஸ்ரீலங்கன் ஸ்டஃப் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு சத்தியமாக அவங்களுக்கு வந்து அவ்வளோ தைரியம் வேணும். ஸோ இந்த படத்தை நம்ம ஏன் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க? தைரியம் வேணும் இல்லாட்டி பைத்தியம் வேணும், இந்த ரெண்டில் தைரியம். நமக்கு தைரியம் தான் வெளியில் இந்த மாதிரி பார்க்குறவங்க பைத்தியகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை, நம்ம எந்த தைரியத்தில் இந்த படத்தை போய் பார்க்கலாம், நம்ம ஏன் இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்றது? இல்லை, இந்த படத்தை ஏன் பார்க்கணுன்னா, அதாவது இப்போ எந்த நாளும் வாடகை வீட்டில் இருக்க முடியாது, சொந்த வீடுன்னு ஒன்று வந்தால் தான் நிம்மதியாக காலை கையை விரித்து இருக்க முடியும். அது மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தான் இது. இப்போ இவ்வளோ நாளைக்கு நம்ம இப்போ இங்கே உள்ள கலைஞர்களுக்கு என்ன ஆகுறது, இங்கே உள்ள டேலண்ட்டுக்கு என்ன ஆகுறது, இங்கே உள்ள சிங்கர்ஸுக்கு என்ன ஆகுறது, இங்கே உள்ள நடிகர்களுக்கு என்ன ஆகுறது, இந்த கேள்வியை வந்து டெய்லி இங்கேருந்து இந்தியாவில் போய் தான் சாதிக்கணுன்ற காலமெல்லாம் மலையேறி போச்சு, மலையேறி போகணும், அதுதான் எங்களுடைய விருப்பம். இங்கே சாதிக்கலாம், இங்கே ஒரு இண்டஸ்ட்ரி உருவாக்கலாம், இங்கே ஆக்சுவலி நடித்தா கொஞ்சம் பணம் சம்பாதிக்கலாம், தொழில் முறையாக இந்த சினிமா துறை வந்து வரணும், அதுதான் எங்களுடைய முயற்சி. அதுக்கு ஆமாம், யாருமே எடுக்காத ஒரு தைரியமான ஸ்டெப்பை நான், எனக்கு நிறைய பேர் உனக்கெல்லாம் பைத்தியமானலாம் கேட்டிருக்காங்க, பட் சம்படி ஹேட் டு டூ இட், ஐ வாஸ் த ஒன். ஸோ சம்படி ஹேஸ் டு இனிஷியேட் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபர்ஸ்ட்டில் இனிஷியேட்டிவாக இருந்தீங்க. இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தில் வந்து டாக் காமெடி மட்டும் தான் இருக்குதா, இல்லை நான் வந்து அந்த மாதிரி காமெடி செலவுன்னு இருக்குதா? நீங்கள் சொன்ன மாதிரி கூட இருக்கும். நீங்கள் ரொம்ப முரடலாம் நடந்துப்பீங்களா? இந்த படத்தை வந்து ட்ரைவ் பண்ண போகிறதே யங்ஸ்டர்ஸ் தான். ஆனால் அதுக்காக இந்த படம் வந்து ரேஞ்ச் எப்படின்னா, ஒரு 13 வயசுலேருந்து 65-70 வயசு வரைக்கும் ஆக்கள் மாதிரி வரைக்கும் இதை என்ஜாய் பண்ணலாம், அவ்வளோ பெரிய ரேஞ்ச் இருக்குது. ஸோ அவங்க எல்லாருக்குமே காமெடி இருக்குது. சூப்பர். ஸோ ஆக்சுவலாக வந்து இப்போ இந்த படத்துக்கு வந்து கிளம்பு ஸ்லாங்லாம் போட்டிருக்கீங்க, அதுக்கான ஸ்கிரிப்டு, அதுக்கான வாய்ஸிங், அதுக்கான டோட்டலாக அதை பார்த்துக்கிட்டது யார் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும்? ஏன்னா வந்து எப்போவுமே கிளம்பு ஸ்லாங் வந்து ஒரு தனி மரியாதை இருக்குது ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும். நார்மலாக போய்ட்டு நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்குறது, அது வந்து நார்மல், இட் ஜஸ்ட் வேர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன உஜாரா அப்படின்னு கேட்குறது தான் வந்து இட்ஸ் அன் எமோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இல்லை, இது வந்து முழுக்க முழுக்க நான் ஸ்கிரிப்ட் பண்ணது தான், அது 100% நான் எழுதுனது. அதில் இம்ப்ரவைசேஷன்ஸ் நாங்கள் நிறைய பண்ணியிருக்கோம், அதனால தான் இதில் வந்து அந்தந்த கேரக்டர்ஸில் அந்தந்த மொழி நடைய நல்லா பேசக்கூடிய நடிகர்களை தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ அவங்க இம்ப்ரவைஸ் பண்ணியும் பண்ணியிருக்காங்க, பட் 100% எல்லாமே ஸ்கிரிப்டட் தான். மறந்துடிச்ச மறக்கவே, நான் டாக்டரா திண்டியா பைத்தியகாரன் வந்து ஒரு மாற மென்டல் கேஸ் ஒன்று நோய்வேன். ஓகே, அதுக்கப்புறம் வந்து இப்போ பயங்கரமான ஆள் இவன் அப்படின்றது மாற மீட்டர் ஒன்று. ஓகே, அஞ்சாவது இப்போ என்னடா எங்கே போனாலும் பெரிய சண்டைக்கு போயிட்டே இருக்கான் அப்படின்னு. ஓ, எந்த நேரம் கேமை கேட்குறான் ஓய். ஓகே, சூப்பர். ஸோ இந்த மாதிரி சூப்பர்ண்ண, செம்மையாக பண்ணிட்டீங்க. ஆக்சுவலாக இதை வந்து இப்படியும் சொல்லலாம் நீங்கள். இப்போ நம்ம ஸ்டைல் படி ஒரு ஜாய் பனடோல் பிடிக்குவேன் எப்படி சொல்லுங்கள்? ஒரு ஜாய் பெனடோல் பிடிச்சவன் தாருவாய், ஒரு ஜாய் பெனடோல் பிடிச்ச ஆள் யாரு? ஓய் நீ முதல் வாட்ட காம்பினேஷன், இப்படி எல்லாம் கேள்வி கேட்டு யார் அவனுக்கு இந்த மாதிரி சொல்லி கொடுக்குற அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு செம்ம. ஆக்சுவலாக வந்து வி ஆர் விஷிங் த ஹோல் டீம் ஆன் பிஹாஃப் ஓசி வைஃப் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த நம்ம எல்லாருமே வந்து ஒரு டியூட்டி இருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தை வந்து நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாக நம்ம காசு கொடுத்து தான் பார்க்கணும். ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம அண்ணன் வந்து இதுக்கு முன்னாடி வந்து 90 கிலோ இருந்தார், இப்போ 80 கிலோ வரைக்கும் வந்திருக்காருன்னா அந்த படத்தை எடுத்து 10 கிலோ வந்துருக்காரு. ஸோ வாழ்த்துக்கள் ப்ரோ. ஸோ தொடர்ந்து அடுத்த படம் கோமல் கிங்ஸ் 2 கூட நாங்கள் வந்து ப்ரொமோஷன் பண்ணோம் அப்படின்னு வந்து கடவுள் வேண்டிக்கிறோம். நன்றி, நன்றி, ரொம்ப நன்றி. தூக்கி தாமரத்தை வாங்கிடலாம். ஓசி வைஃபைக்கும் உங்களுக்கும் இந்த டீமுக்கும் ஓகே, இந்த நன்றிகள். ஓகே.